அலைக்கும் வெல்கம் டு சமையலும் சாத்தியமே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது இஞ்சி பூண்டு வீழுது நிறம் மாறாமல் டேஸ்ட்டு மாறாமல் வாசனை மாறாமல் நம்ம மாதக்கணக்கிலேயே வச்சு எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக அதே டேஸ்ட்டு நம்ம எத்தனை மாதம் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணாலும் கிடைக்கும். இதை நான் என்ன என்ன போட்டு அரைக்கிறேன்ட்டு பார்க்கலாம் வாங்க. அரை கிலோ பூண்டுக்கு நான் 400 கிராம் இஞ்சி தான் போடுவேன். 100 கிராம் கம்மியாக தான் போடுவேன். இஞ்சி பூண்டு விழுது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை ரெண்டையுமே தோல் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இஞ்சியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை ஒரு ஜாரில் போட்டுக்கிறேன். இஞ்சியை மட்டும் முதல் போட்டு ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கலாம். நம்ம ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதிலையே பூண்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட டேஸ்ட்டு மாறாமல் இருக்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து அரைச்சிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து அப்படியே இருக்கும் எத்தனை மாதம் ஆனாலும். கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். குக்கிங் ஆயில் நம்ம எந்த ஆயில் யூஸ் பண்ணாலும் அதை சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் சேர்த்து அரைச்சோன்னு சொன்னால் கலர் மாறவே மாறாது. நீங்கள் 3 மாதம் 4 மாதம் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணால் கூட நம்ம இன்றைக்கி எப்படி ஒயிட் கலரில் அரைச்சி எடுக்கிறோமோ அதே மாதிரியே இருக்கும். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், நான் தண்ணி சேர்க்கவே இல்லை, எவ்வளோ நல்லா நைஸாக அரைஞ்சிருச்சு. அதே நேரம் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்கள். மாதிரியே உப்பும் எண்ணெயும் சேர்த்து நீங்களும் அரைச்சி யூஸ் பண்ணி பாருங்கள். 4 மாதம் 5 மாதம் ஆனாலும் கலர் மாறவே மாறாது. நம்ம சில நேரம் அரைச்சோன்னா 10 நாள் கூட ஆகாது, கலர் மாறி ஒரு மாதிரி கருப்பாக போயிடும், டார்க் கலரில் ஆகிடும். ஆனால் இதே மாதிரி அரைச்சி பாருங்கள், கலரே மாறாது. இதை நான் வந்து ஒரு பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் வந்து என்னோடய சமையல்லாம் வீட்டில் அரைச்ச இதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் யூஸ் பண்ணுறேன். என்னோடய வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். கண்டெய்னருக்கு மாற்றிக்கிட்டேன். கொஞ்சம் சூடு ஆறட்டும், லைட்டாக சூடாக இருக்குது. சூடு ஆறின பிறகு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.